இந்தியோட மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கேக்கு ஒரு மஸ்ட் வின் கேம், ஜெயிச்சே ஆகணும் இல்லைனா கிட்டத்தட்ட அந்த டோர்னமெண்ட்ல இருந்து காலின்னு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம். பட் அந்த பெரிய மேட்ச்ல வந்து ஒரு நல்ல அணி சிஎஸ்கே, காலம் காலம் இருந்த ஒரு நல்ல அணி, ஆனா இந்த வருஷம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு அணி. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சிங்கோ சிங்கம் தாங்க. சிங்கோ எப்பவுமே டவுன் ஆயிருந்தா டக்குன்னு ஏந்து வந்துடும், டக்குன்னு வந்து பாயும். அதுதான் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்ல, பாஞ்சிருக்காங்க சிஎஸ்கே அணி. சூப்பரான கிரிக்கெட்டு, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டீமாக ஆடினாங்க, ஒரு வெறியோடு ஆடினாங்க. ஒரு சிஎஸ்கே ஃபேனு, ஒரு சிஎஸ்கே சப்போர்ட்ருக்கு இதுக்கு மேலே எதுவுமே வேணவே வேணாம். ஜெயிக்கிறது ஒன்று, உதப்படுறது ஒன்று, பட் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்க விரும்புவீங்க? உங்களோட சைடு கிரவுண்டில் போய் சூப்பராக போராடிட்டு இருக்காங்க, உங்களோட சைடு கிரவுண்டில் போய் சண்டை போடுறாங்க, வெறியோடு ஆடுறாங்க. அதுதான் இன்றைக்கி சிஎஸ்கே பண்ணாங்க அட் துபாய். சரி, முதல்ல பாசிட்டிவ்ஸ் பற்றி பேசிடலாம். எக்கச்சக்கமான பாசிட்டிவ்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சாம் கரனை மேலே அனுப்புனது ஒரு சூப்பரான ஒரு முடிவு, தோனி எடுத்த முடிவு. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன் சாம் கரனை ஒரு ஃப்ளோட்டராக யூஸ் பண்ணி ஆகணும். என்னோட ட்விட்டர்லேயும் நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் அவரை பற்றி நான் சொல்லியிருந்தேன், சாம் கரனை நீங்கள் இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணி ஆகணும், இன்னும் நல்லபடியான ஒரு ரோலை கொடுத்தாகணும். நம்பர் 7 நம்பர் 8ல வந்து ஆடுறதுக்கு அவருக்கு அந்தளவுக்கு பேட்டிங்கே கிடைக்காதுங்க, பால் அந்தளவுக்கு பால்ஸ் இருக்காது அப்போ நீங்கள் பேட்டிங் ஆடுறதுக்கு. ஸோ அதுக்காகவே நான் சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் அவரை மேலே அனுப்பலாம், நம்பர் 3 அனுப்பலாம், தேவைப்பட்ட ஒரு நம்பர் 4 அனுப்பலாம். பட் இன்னைக்கு தோனி சொன்னார், 3 எல்லாம் வேண்டாம், 4 எல்லாம் வேண்டாம், ரைட் அட் த டாப் மக்கண்ணா, நீ போய் ஓப்பன் பண்ணிக்கோன்னு சொல்லி அவருக்கு இந்த ஓப்பனிங் பொசிஷன் கொடுத்தது ஒரு சூப்பரான ஒரு மூவ். அதேற்ற மாதிரி அவரும் பிரமாதமாக பேட்டிங் ஆடினார், ஒரு பரபரப்பான ஒரு ஷாட் கொடுத்தாரு. அங்கே தான் எனக்கு கேட்டிங்கன்னா இனிஷியல் ஸ்டார்ட் கிடச்சிது ஃபார் சிஎஸ்கே. அதுக்கப்புறமா ரவீந்திர ஜடேஜாவோட பேட்டிங், ராய்டுவோட பேட்டிங், அதே சமயத்தில் ஷேன் வாட்ஸனோட பேட்டிங், அவர் வந்து நம்பர் 3 வந்து பேட்டிங் ஆடினார். நம்பர் 3ல வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக அந்த கேம் எடுத்துகிட்டு போனார். நார்மலாக நீங்கள் பார்ப்பீங்க ஒரு ஷேன் வாட்ஸனோட பேட்டிங் டங்கு 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 டங்குன்னு வந்த உடனே அடிக்க பார்ப்பார் அவர். பட் பரவாயில்ல, நான் அடிக்க மாட்டேன் இந்த மேட்ச்சில், நான் ஸ்லோவாக ஆட போகிறேன், டைம் எடுத்துன்னு ஆட போகிறேன், அவசரப்படாமல் ஆட போகிறேன். நிதானமாக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் வேணும்னா எப்போ தேவைப்பட்ட நான் கியர் மாற்றிப்பேன் அந்த மைண்ட் செட்டில் வந்தார். ரைடும் போன மேட்ச்சில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடினார். பட் இந்த மேட்ச்லையும் அவரு கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ் கணிக்கு, நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேயர், நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மென்ஸு, நான் ரன் அடிச்சே ஆகணும், நான் கொஞ்சம் டீப்பாக போய் எடுத்து போய் ஆகணும், அவரும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தார். அண்ட் ரவீந்திர ஜடேஜாவோட அந்த க்ரூஷியல் ரன்ஸு, 25 ரன் 10 பந்தில், அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரன்ஸு. மகேந்திர சிங் தோனி நிறைய பேர் சொல்லுவாங்க சூப்பராக பேட்டிங் ஆடினா, நல்லா ஆடினான்னு சொல்லுவீங்க நீங்கள். பட் எனக்கு இன்னமும் இன்னும் அந்த ஃபுல் ஃபார்ம் தோனி இன்னும் வரலைங்க பேட்டிங் ஆடுறதுக்கு. ஆனால் அந்த லைட்டாக அவரோட டச்சை நம்ம பார்த்தோம், அந்த ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சார நட்ராஜனை, கிடிச்சிட்டாருங்க சம ஷாட்டு. அதில் என்ன தெரிய வருதுன்னா, கோடி சீக்கிரமாகவே நீங்கள் மகேந்திர சிங் தோனியை ஃபுல் ஃபார்மில் பார்க்க போகிறீங்க. அண்ட் போலிங், தீபக் சார் ரீசெண்டாக போலிங் போட்டார், அண்ட் ரவீந்திர ஜடேஜாவோட ஒரு சூப்பர் ஸ்பெல், சூப்பராக கேமை கண்ட்ரோல் பண்ணார் நடு ஓவர்ஸில். எப்போவுமே ஒரு ஸ்பின்னர் ரொம்ப க்ரூஷியல், நான் சொல்லினே இருந்தேன், ஒரு ரஷீத் கான், ஒரு யுஜ்வேந்தர் சஹல், அவங்கள மாதிரி போலர்ஸ் சூப்பராக போட்டிருக்காங்க அவங்கவுங்க அணிக்கு. சிஎஸ்கேக்கு அங்கே ஒரு குவெஸ்டன் மார்க் இருந்தது, ஒரு கேள்வி இருந்தது, யாரும் சரியாக போட மாட்டேன்றாங்க. பியூஷ் ஷாவும் சரியாக போடல மற்ற மேட்சஸில், ஜடேஜாவும் சரியாக போடல மற்ற மேட்சஸில். ஒரு மேட்ச்சில் கரண் சர்மா ரீசெண்டாக போலிங்கை போட்டார், இந்த மேட்ச்சில் ரவீந்திர ஜடேஜா பேட்டிங்காக இருக்கட்டும் போலிங்காக இருக்கட்டும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ஃபீல்டிங்லேயும் டுவேன் பிராவோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரன் அவுட்டு. மணீஷ் பாண்டே இன் ஃபார்ம் பேட்ஸ்மேன், வந்த உடனே ஸ்டம்பை பார்த்து குறி பார்த்து விட்டார் ஒருத்தரும் நங்கேறு, அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு பாசிட்டிவ். ஆகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பிடிச்ச விஷயம் என்னென்னா, சிஎஸ்கு ஒரு அணி மாதிரி ஆடினாங்க, ஒரு டீமாக தெரிஞ்சாங்க, வெறியோடு ஆடினாங்க இந்த மேட்சை. வரப்போகிற மேட்சஸில் ஆஸ் அ ஃபேன், ஆஸ் அ சிஎஸ்கே லவர், ஆஸ் அ கிரிக்கெட் லவர், நம்ம எல்லாம் என்ன விரும்புவோம்னு இது தாங்க, வெறியோடு ஆடுங்க, மற்ற என்ன நடக்கிறது பரவாயில்ல, பட் வெறியோடு வந்து நீங்கள் போராடுங்க, சண்டை போடுங்க. அது மட்டும் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக நிறைய மேட்சஸ் ஜெயிப்பீங்க, யாருக்கு தெரியும் டோர்னமெண்ட்டும் ஜெயிக்கலாமே. மேட்சஸோட நெகட்டிவ்னு சொல்கிறதோட எங்கே பெட்டராக ஆடி இருக்கலாம், எங்கே கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் நான் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஒன்று, ஃபாப் டு ப்ளெசிஸ் பாவம் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆகிட்டார், அதெல்லாம் நடக்குங்க, நிறைய பேர் அவர் போட்டு திட்டின்னு இருக்கீங்க.
பட் ஆஸ் அ பிளேயர் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பால் நீங்க சில வாட்டி அவுட் ஆகுது, நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, அது நடக்கும், பார்ட் ஆஃப் த கேம். ஒன்னே ஒன்று நான் என்ன சொல்லுறேன்னா, ஒரு ஷேன் வாட்ஸன் ஒரு 50 ரைடு பேக் டு பேக் ஓவர்ஸ்ல அவுட் ஆறுது, அது டீமுக்கு ஒரு பெரிய லாஸ். ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டாருன்னா அடுத்த அந்த அவரோட ஆடின பேட்ஸ்மேன் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா எடுத்துன்னு போய் இன்னும் ஒரு ரெண்டு ஓவர் ஆடி இருக்கணும், அது ஒண்ணு. இன்னும் ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா, ரெண்டு பேட்ஸ்மேனும் கிட்டத்தட்ட ஆடின ஸ்ட்ரைக் ரேட் ஒரு 120, 150, 120 அந்த ஸ்ட்ரைக் ரேட் ஆடினாங்க. அந்த ஸ்ட்ரைக் ரேட் அப் பண்ற சமயத்துல ஒருத்தர் அவுட் ஆனாரு, இன்னும் ஒருத்தர் அவுட் ஆனாரு. இது நல்ல வேலை வந்து ஜடேஜா நல்லா ஆடிட்டாரு, நல்ல வேலை வந்து தோனி நல்லா ஆடிட்டாரு. பட் அதர் கிவன் டே இந்த மாதிரி பேக் டு பேக் ரெண்டு பேட்ஸ்மேன் செட் பேட்ஸ்மேன் அவுட் ஆனீங்கன்னா வரப்போற பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா வரப்போற பேட்ஸ்மேன் இருக்க ஒரு பால் ஆடல, நிறைய பால்ஸ் ரைடும் ஆடிட்டாரு, ஷேன் வாட்ஸும் ஆடிட்டாரு. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, யாராவது ஒருத்தர் வந்து இன்னும் கொஞ்சம் மேட்சை கொண்டு போயிருக்கோம், இன்னும் கொஞ்சம் பேட்டிங் ஆகிருக்கும், இன்னும் ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்கணும். அந்த 40 ரன்னா ஒரு 60-65 அடிச்சு தான் என்ன கேட்டீங்கன்னா ஒரு 170-175 வந்திருக்கும். மற்றபடி போலிங்ல ஒரு கரண் சர்மாவோட போலிங் அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டுக்கலாம். நீங்க வெச்ச ஃபீல்டு டீப் பாயிண்ட் போலிங் போடுறது ரைட் காலுக்கு அடியில தூக்கி அடிச்சது எக்ஸ்ட்ரா கவர் தலைக்கு மேல, அது அடிச்சது ஒரு ஷாபாஸ் நதீம். அவர் ஒரு பேட்ஸ்மேன் கிடையாது, அவர் லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டார் அவங்க. அண்ட் அதே தான் தோனி சொல்லியிருந்தாரு. தோனி கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூடாயிட்டாரு, அவர் சூடு ஆக மாட்டாரு. அவரே கொஞ்சம் கோபப்பட்டு என்னடா போலிங்க போடுற கண்ணா இங்க வாணி அவங்க கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லி அவரை கூப்பிட்டு போலிங் என்ன போடணும் எப்படி போடணும்னாலும் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் அவர் சொல்லவே மாட்டாரு நார்மலா. பட் ஒரு சின்ன மிஸ்டேக்கு அவர் கரெக்ட் பண்ணி ஆகணும். சார்துல் தாக்கூர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கலாம். மற்றபடி என்ன கேட்டீங்கன்னா டீசென்ட் எஃபர்ட்டுங்கண்ணா, பெருசா நான் இதுதான் தப்பு தப்புன்னு சொல்றதோட டீசென்ட் எஃபர்ட், இதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். ஒரு மேபி ஒரு 10-15 ரன் இங்க எங்கேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்த மாதிரி இருந்தது. பட் மற்றபடி ஒரு டீசென்ட் ஆன டே, பெருசா நெகட்டிவ் எதுவும் கிடையாது. ப்ராபப்ளி ஜஸ்ட் இது சின்ன சின்ன விஷயங்கள் ப்ராபப்ளி இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா வரப்போற மேட்சஸ்ல சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். டேர்னிங் பாயிண்ட் மேட்ச் குறிப்பிட்டா ஒன்னே ஒன்று சொல்லி ஆகணும்னா நான் சாம் கரனோட மூவ்மெண்ட் சொல்லுவேங்க. சாம் கரனை மேல அனுப்புனது என்ன கேட்டீங்க, டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுத்தார் மகேந்திர சிங் தோனி அவரை மேல ஆட வைக்கிறது. டாப் ஹாஃப்ல நம்ம பார்த்தது சிஎஸ்கே அணியில நிறைய பேர் வந்து சொதுப்பியிருக்காங்க, இந்த வருஷம் சரியா ஆடல. அவர் வந்த உடனே அந்த ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டியை காமிச்சாரு, வந்த உடனே அடிக்க ஆரம்பிச்சாரு. அது எனக்கு கேட்டீங்கன்னா ஒன் பிகெஸ்ட் டேர்னிங் பாயிண்ட். பட் அது இல்லாம ரவீந்திர ஜடேஜோட க்ரூஷியல் ரன்ஸ் இங்க கடைசியில வந்து அந்த 25 ஒரு 10 பால் இது அடிச்சார் அவரு, 10-12 பால் அடிச்சார் அவரு, அதுவும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் ரன்ஸ் இங்க. ஸோ சாம் கரன் நீங்க என்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்டீங்கன்னா ஒரே ஒரு டர்னிங் பாயிண்ட் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் சாம் கரன் ஓப்பனிங் எடுத்த டாப்னு சொல்லுவேன். வரப்போற மேட்சஸ்லயே அவரோட தயவு செய்து மேல அனுப்புங்க. வரப்போற மேட்சஸ்ல இன்னும் கொஞ்சம் டைட்டா ஆடி ஆனோம், இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடி ஆனோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஓப்பனிங்ல முடிஞ்சா ரெண்டு விக்கெட் விடாதீங்க பவர் பிளேல. ஒரு கன்சிஸ்டண்டா சிஎஸ்கே மேட்ச் டு மேட்ச் ஓப்பனிங்ல ரெண்டு விக்கெட் விட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு விக்கெட் விட்டா ஒரு 40-45 ரனுக்கு மேல அடிக்க முடியாது பவர் பிளேல. இந்த டோர்னமெண்ட்ல என்ன கேட்டீங்கன்னா பவர் பிளே ரொம்ப க்ரூஷியலா இருக்கும். வரப்போற மேட்சஸ்ல விக்கெட்ஸ் இன்னும் போக போஸ்ட் கூட ஆகும். அந்த 6 ஓவர்ஸ் அந்த நியூ பால் தான் கொஞ்சம் பால் நல்லா வேகமா பேட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு, நல்லா பேட்டிங் ஆடலாம். அந்த 6 ஓவர்ஸ் நீங்க விக்கெட் விடாம ஆடிந்தீங்கன்னா ஒரு 50-55 வர சான்ஸ் இருக்கு. தயவு செய்து விக்கெட் விடாதீங்க. அதே சமயத்துல செட் ஆன பேட்ஸ்மேன் சேர்த்தாப்புல அவுட் ஆகாதீங்க. ஷேன் வாட்ஸன் அவுட் ஆனாரு, 50 ரைடு அவுட் ஆனாரு, வரப்போற பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகும். தயவு செய்து யாராவது ஒருத்தர் அவுட் ஆனா இன்னும் ஒருத்தர் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் எடுத்து இன்னும் ஒரு 2 ஓவர் தள்ளி ஆடிங்க ஆடி ஆனும். அதுக்கப்புறம் வேணா நீங்க ஷார்ட்ஸுக்கு போய் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, பட் உடனே அவுட் ஆனா 2 நியூ பேட்ஸ்மென்ஸ் அட் கிரீஸுங்க, அது இருக்கு நடக்கவே கூடாது கிரிக்கெட்ல. போலிங்லயும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கலாம். கரண் சர்மா கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கலாம். பியூஷ் சர்மா பியூஷ் சாவா போட்டது ஒரே ஒரு ஓவர் ஆனாலும் அவரும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கலாம். தீபக் சாவா எனக்கு கேட்டு நல்லா போட்டாரு. ஆகும்போது பெருசா நான் போலிங்கை பத்தி பேச விரும்பல, டீசென்ட் எஃபர்ட்டுங்க. எல்லாரும் கொஞ்சம் சேர்த்தாப்புல ஒரு நல்ல எஃபர்ட் கொடுத்தாங்க, ஃபீல்டிங்கும் ஓரளவு நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேம் பிளான் எனக்கு கேட்டீங்கன்னா பெட்டர் கிரிக்கெட் ஓவரால், பர்சன்டேஜ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடி ஆகணும். அது நீங்க ஆடினீங்கன்னா ஒரு 170-180 நீங்க கன்சிஸ்டன்டா உங்களால் அடிக்க முடியும். பட் 11 ஆடுறதுக்கு நான் இப்போ கூட சொல்லுவேன், ஒரு ஃபாஸ்ட் போலர் ஷார்ட். நீங்க ஒரு ஃபாஸ்ட் போலர் யாரை வச்சு ஆட போறீங்க? நான் ஒரு கேப்டனா இருந்தேன்னா நான் ஜார்ஜ் ஹேசல்வுட் ஆட வைப்பேன்.
நிறைய டீம்ஸ் நீங்க பாருங்க, ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா 140 போடுற ஒரு போலர், ஒரு ககிசோ ரபாடா, ஒரு ஆண்ட்ரிக் நோக்கியா, ஒரு பேட் கம்மின்ஸ், ஒரு ஜாஃப்ரா ஆர்ச்சர், இந்த மாதிரி பேஸ் போடுற போலர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி பேஸ் போடுற போலர்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல ரொம்ப அவசியம். இது நம்ம இந்தியாவில் ஆடல, ஆடுறது துபாயில். துபாய் பிச்சஸ்ல கண்டிப்பா ஃபாஸ்டர், துபாய்னு இல்ல யூஏஇன்னு வச்சுக்கோங்க, ஷார்ஜா தவிர்த்து எல்லா பிச்சஸ்ல கண்டிப்பா ஃபாஸ்டர் போலர்ஸுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் இருக்கு. அந்த ஹெல்ப்பை பயன்படுறதுக்கு சிஎஸ்கே கிட்ட அந்த பேஸ் போடுற போலர்ஸ் இல்லை. பிராவோ, சாம் கரன், தீபக் சாஹர், ஷார்துல் தாக்கூர் நாலு போலர் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா நாலு போலர்ஸும் போடுற பேஸ் ஒரு 130-135, அந்த பேஸுக்கு மேல அவரு அவங்க போட மாட்டாங்க, போட முடியாது. ஆனா ஹேசல்வுட்டால போட முடியும். அவர் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க எங்கேயாவது ஃபிட் பண்ண முடிஞ்சா தயவு செய்து ஃபிட் பண்ணுங்க, தயவு செய்து அவர் ஆடுவீங்க.